வணக்கம் நண்பா. தளபதி விஜயின் வாரிசை தொடர்ந்து தற்போது நடித்து வரும் லியோ திரைப்படமும் இந்த ஆண்டு வெளியாகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் ஜோனர் படமாக உருவாகும் லியோ ஷூட்டிங் காஷ்மீர் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக சென்னையில் ஃபாஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கில் பூஜையை முடித்த படக்குழு அதன் பின்னர் மொத்தமாக ஒரே விமானத்தில் காஷ்மீர் பறந்தது. தளபதி விஜய், லோகேஷ் கனகராஜ் உட்பட மொத்த லியோ டீமும் காஷ்மீரில் முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லியோ டைட்டில் ப்ரோமோவுடன் ரிலீஸ் தேதியையும் படக்குழு அறிவித்திருந்தது. அதன்படி இந்த படம் ஆயுத பூஜை முன்னிட்டு அக்டோபர் 19 தேதி ரிலீஸ் ஆகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழிகளில் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் இப்போதே தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக கேரளா தியேட்டர் ரைட்ஸ் இதுவரை இல்லாத அளவிற்கு பல கோடிகளுக்கு விற்பனையாகும் என தெரிகிறது. ஏற்கனவே தளபதி விஜயின் திரைப்படங்கள் கேரளாவில் சக்கப்போடு போட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை கடந்து தளபதி விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பதும் கேரளாவில் தான். ஆனால் லியோ படத்தின் தியேட்டர் ரைட்ஸுக்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இறுதியாக லியோ தியேட்டர் ரைட்ஸ் 16 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறதாம். இப்போது இப்படி என்றால் லியோ டீசர் வெளியானால் இன்னும் அதிகமாகும் என கூறப்படுகிறது. இந்த படத்தின் சாட்டிலைட் உரிமையை சன் டிவி ஏற்கனவே வாங்கிவிட்டது. அதே போல் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வசம் சென்று விட்டது. லியோ சாட்டிலைட் உரிமையை 80 கோடிக்கும் ஓடிடி ரைட்ஸ் 150 கோடிக்கும் விற்பனையாகி உள்ளதாம். மேலும் மியூசிக் ரைட்ஸ் 16 கோடிக்கும் விற்பனையானதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆகும் முன்பே 246 கோடி வரை பிசினஸ் செய்து கோலிவுட்டை அதிர வைத்துள்ளது. இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 250 கோடி ரூபாய் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படம் 500 கோடிக்கும் மேல் வசூலித்தது. முக்கியமாக ஓடிடி ஸ்ட்ரீமிங்கிலும் இந்த படம் சாதனை படைத்தது. இதனால் தான் லியோ படத்தின் சாட்டிலைட் மற்றும் ஓடிடி ரைட்ஸ் அதிக விலைக்கு விற்பனையாகி உள்ளதாம். ப்ரீ ரிலீஸ் பிசினஸில் 200 கோடியை கடந்த லியோ தியேட்டரில் 1000 கோடி வரை வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் எல்சியூ கான்செப்டில் உருவாகினால் இனி அடுத்து லோகேஷ் இயக்கும் படங்களுக்கும் பல கோடிகளில் பிசினஸ் நடக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.